ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, சமோசா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சூடாக்கி எண்ணெய் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த எண்ணெயை நான் எதுக்கு ஹீட் பண்ணி ஊற்றுனேன்னா, சமோசா வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு மொறு மொறுனே இருக்கும். அடுத்து கட்டி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கணும், எந்த கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா நம்ம கட்டியை உடச்சி விட்றலாம், நல்லா பிணைஞ்சி விடுங்க, ஒரு கட்டி இல்லாமல். பொதுவாக மைதா மாவில் தான் சமோசா செய்வாங்க, நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் செய்வோம். 1 கிளாஸ் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரியே நம்ம பிணைவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சால் நம்மளுக்கு பிணைய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். ஒரு மூடியை வச்சு நான் மூடிக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்தா இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நல்லா அதை அழுத்தி விட்டுக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம நல்லா அழுத்தி விட்டுறோம். அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரியே இதையும் உருட்டிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டிக்கிடுவோம். இப்போது நான் வந்து எல்லா உருண்டையும் நான் உருட்டிக்கிறேன். இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அடுத்து நம்ம சப்பாத்தியை வந்து, சப்பாத்திக்கு நம்ம எப்படி வந்து உருட்டுவோமோ அதே மாதிரி இதையும் பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக பண்ணணும். அப்போ தான் சமோசா வந்து கொஞ்சம் லேஸாக நமக்கு கிடைக்கும். நல்லா சாஃப்டாக எல்லா பக்கட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லா லேஸாக இருக்குது இப்போ எனக்கு. அது மாதிரி நீங்களும் சப்பாத்தி வந்து உருட்டிக்கோங்க. அடுத்து இப்போ நான் 1 தோசைக்கல்லில் அதை போடுறேன். ரொம்ப சப்பாத்தி ஸ்டேஜுக்கு நம்ம வந்து வேக விடாமல் லைட்டாக ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும்போதே நம்ம எடுத்துடணும். இப்போ நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப எல்லோரும் ரொம்ப வேக விட்டுறாதீங்க, லைட்டாக மட்டும் வேக விடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு சமோசா கிடைக்கும். இப்போது நல்லா பிரட்டி பிரட்டி போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து எடுத்துடுறேன். அதை வெந்தது போதும். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா சப்பாத்தியுமே எடுத்து அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஷேப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி சரிசமமாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் சென்டராக நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அதனால் சென்டராக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சமோசா செய்கிறதுக்கான உள்ளே வைக்கிற மசாலா பொருட்கள் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுறேன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் மசிக்கிறேன். அடுத்து நான் 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்தேன். வேக வச்சு எடுத்து அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு போட்டிருக்கேன். அடுத்து 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். அடுத்து 1 இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாருக்கும்.
மசாலா வந்து எல்லா சைடும் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா ஒரு கட்டியான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். எந்த கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சமோசா வந்து ஒட்டுறதுக்கான ஒரு பேஸ்ட்டு தான் இது. நல்லா எல்லா சைடும் கட்டி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி எடுத்துக்கிடுவோம். இப்போது வந்து நம்ம வந்து சமோசா உள்ள ஷேப்பிங்க்கு மடிச்சுக்குவோம். இப்போது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அதவே அப்படியே திரும்ப ஒரு தடவை மடிச்சுட்டு வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சமோசாவுக்குள்ளே அந்த ஷேப் லைட்டாக கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உள்ள மசாலா வச்சுக்கிடுவோம். மசாலா வந்து நல்லா உள்ளே தள்ளி வைங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த நம்ம ஒரு பேஸ்ட் செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் எடுத்து தான் போட்டணும். இப்போ அந்த பேஸ்ட் எடுத்து நான் இந்த சைடு தடவிக்கிறேன். தடவுனதுக்கப்புறம் எல்லாம் நல்லா எல்லா சைடும் தடவிட்டதுக்கப்புறம் இப்படி வச்சு மூடிடுங்க. நல்லா எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி மூடிக்கோங்க. இது மாதிரி முக்கோண ஷேப்பில் இப்போ நம்மளுக்கு வந்து சமோசா ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இது மாதிரி நாம் செஞ்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அந்த ஆயில் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு அவன் அழகாக ஒரு அந்த சமோசா ஷேப்பில் கிடச்சிருச்சு. இது மாதிரி நம்ம வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் நான் எண்ணெயை சூடாக்கியிருக்கேன். நல்லா சமோசா வந்து முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே நான் இப்போ சமோசாவை எல்லாத்தையும் போடுறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. லைட்டாக சிம்மில் வச்சே தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம மசாலா வந்து சில மசாலா வந்து நம்ம வேக வைக்காமே வச்சுருக்குறோம். நம்ம ரொம்ப ஹை லெவலில் வச்சோம்னா மேலே மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் கிடைக்கும். அதனால் சிம்மில் வச்சே நம்ம பண்ணலாம். இப்போது நம்ம அப்பப்போக்கி லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். நல்லா விளக்கி விட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ எனக்கு நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் எடுத்துடுறேன். இப்போது நான் இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம வெந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம மைதா மாவு கலக்காமே நம்ம செஞ்சுருக்கோம். கோதுமை மாவு வந்து உடம்புக்கு நல்லதுன்றனால இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.